இன்னைக்கு ப்ரெட் ரோஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு டம்ளர் பால் நல்லா காய்ச்சிக்கோங்க. ஒரு டம்ளர் இருந்தால் கூட போதும் ஒரு பாக்கெட் ப்ரெட்டுக்கு. ஃபஸ்ட்டு பால் தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டாக காய்ச்சி வச்சுக்கணும். ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றுனீங்கன்னா அது ஒன்றரை டம்ளர் ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க, பால் காயட்டும். அதுலேயும் நல்லா உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் பாலுக்கு எப்படி ஒரு ஆறு ஸ்பூன் ஏழு ஸ்பூன் போடணும். ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றனிங்களா இருந்தால் நிறையவே போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த பால் சுண்டை காய்ச்சின பாலில் சர்க்கரை நல்லா போட்டு, சர்க்கரை அப்பயே போட்டால் தான் நல்லா கரையும், அதனால் சூடாக இருக்கும்போதே போட்டு நல்லா கலக்கி விட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சிடணும். பால் நல்லா ஆறணும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பால் அப்படியே விட்டுருங்க, ஆறட்டும். நல்லா சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் செய்யலாம். இப்போ நல்லா ஒரு ஆறு முட்டையை எடுத்து உடச்சி அடிச்சுக்கோங்க. நல்லா அதை நல்லா கலக்கிக்கணும். இந்த பால் ஆறுறதுக்காட்டியும் இதை நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இது 1982 எங்கள் மாமா ஃபாரின் போயிட்டு வந்தார் மஸ்கட்லேருந்து. அவர் கற்றுக் கொடுத்தது எனக்கு. அப்போலேருந்தே எங்கள் வீட்டில் இந்த ப்ரெட் ரோஸ்ட்டு போட்டு சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கும், 8 பேர் இருக்கும், அதனால் நான் நிறைய போடுறேன். நீங்கள் 2 பேராக இருந்தால் ஒரு சின்ன டம்ளர் பால் 2 முட்டை போதும், அதிலே ஒரு பாக்கெட் ப்ரெட்டு சின்ன பாக்கெட் ப்ரெட்டு போட்டு எடுத்துடலாம். எங்கள் மாமா எனக்கு கற்றுக் கொடுத்தது, அவங்க தான் என்னை வளர்த்தாரு. அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, தம்பி பொண்ணையும் என்னையும் சேர்த்து வளர்த்தாரு. அவர் ஃபாரின்லேருந்து வரும்போது எனக்கு இதை கற்றுக் கொடுத்தாரு, இந்த மாதிரி அங்கே போடுவாங்க எனக்கு போட்டுத்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரியமாக கேட்டு வாங்கி சாப்பிடுவார். அவர் இப்போ இல்லை, இறந்து போனார். ஒரு ஒரு இதுவும் செய்யும்போது ஒரு ஒருத்தர் ஞாபகம் வரதான் செய்யுது. பழசெல்லாம் இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. அந்த முட்டையை நல்லா நுர வர்ற அளவுக்கு நல்லா அடித்து வச்சுக்கணும். ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். அவ்வளோதான். இந்த பால் ஆறினோடனே நல்லா சர்க்கரை போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா பால் நல்லா ஆறிடணும், சில்லுன்னு ஆறிடணும். பால் சூடாக இருக்கும்போது முட்டையை ஊற்றினா உங்களுக்கே தெரியும் திருத்திரியாக வந்துடும், அதனால் அது வராத அளவுக்கு பாலை நல்லா அரைச்சிட்டு இந்த முட்டையை நல்லா அடிச்சிட்டு நல்லா அந்த மாதிரி நுர வர அளவுக்கு அடித்து வச்சுக்கோங்க. நல்லா கலக்கிட்டு அந்த பாலும் இந்த முட்டையும் ஒன்றா கலந்துருங்க. பால் நல்லா சில்லுன்னு ஆற வச்சுட்டு தான் கலக்கணும். திருப்பி நல்லா ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்காக மறுபடியும் நல்லா கலக்கிடுங்க. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாயிடும் ப்ரெட்டு. சமயத்தில் ப்ரெட்டு வாங்கணும், சாப்பிடவே இல்லை காஞ்சி போச்சு அப்படின்னா கூட அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் போட்டு சாப்பிட்டுங்க, பழையபடி சாஃப்டாகிடும். இதில் நினச்சி போடும்போது அது மறுபடி சாஃப்டாகிடும். இந்த மாதிரி ப்ரெட்டு நனைகிற மாதிரி நல்ல ஒரு வாய் அகலமாக உள்ள பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ஏன்னா அது அடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு, இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அடுப்பத்து வச்சுட்டு ரவா வச்சுக்கோங்க. உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் நெய்யும் ஊற்றிக்கலாம். நெய் ரொம்ப திகட்டும், நிறைய சாப்பிட முடியாது. ஆயில் போட்டால் கல்லெண்ணெயோ சன்ஃப்ளவரோ ஆயிலே சேர்த்து செய்யலாம். கல் சூடாகிடுச்சு, லைட்டாக சூடான போது ரொம்பவும் சூடான சீக்கிரம் கருவிடும், அதனால் கொஞ்சம் லேசாக சூடானோன்னே எண்ணெய் சேர்த்துட்டு அந்த அடித்து வச்சுருக்கிற முட்டை பால் எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எடுத்து அப்படியே டிப் பண்ண உடனே வெளியில் எடுத்துடணும். ஏன்னா அப்புறம் உடைய ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், அப்படி போட்டு
திருப்பி போட்டு உடனே எடுத்துடணும். ஏன்னா ப்ரெட்டு நம்ம புது ப்ரெட்டாக இருந்தால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம அதை எடுக்கிறதுக்காட்டி ரொம்ப ஊறிச்சுன்னா அது உடஞ்சி உடஞ்சி போயிடும். இப்படி போட்டு உடனே எடுத்துருங்க. அதுலேயே நிறைய இழுத்துக்கும், அதுவே வேகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். குறைச்சி வேற வைப்போம், கருவாமல் வேற இருக்கணும், அதனால் சிம்மில் தான் வச்சுக்கணும். அப்புறமா அடிக்கடி மாற்றி மாற்றி போட்டு அப்புறமா எடுக்கலாம். ஒரே பக்கம் வெந்தாலும் கருவி போய்டும், உள்ளுக்குள்ளே குழ குழன்னு அந்த பால் முட்டையெல்லாம் சரியாக வேகாது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் செவந்த உடனே மறுபடியும் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா ஸ்டிப் ஆகிடும். ஃபஸ்ட் எடுக்கும்போது நுள் நுள்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அது நல்லா வேக வேக என்ன ஆகிடும், ஸ்டிப் ஆகிடும். அப்போயே தெரியும் ப்ரெட்டு சரி உள்ளுக்குள்ளே எல்லாம் வெந்திருக்குங்கிறத நீங்கள் அப்போயே கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது, நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் திருப்பி திருப்பி போடணும், அப்பப்போ ஒரே பக்கமும் வச்சுருக்கக்கூடாது, கருவ ஆரம்பிச்சிடும். ப்ரெட்டு கொஞ்சம் ஸ்டிப் ஆகிடும், அப்போ உள்ளே வெந்திருக்குன்னு நீங்கள் எடுத்துடலாம். இல்லைனா வேகலைன்னா அந்த நுழு நுழுன்னு இருக்கும், ஏன்னா அது பாலில் நனைஞ்சிருக்கு இல்லையா, அந்த முட்டையும் ஈரத்தன்மை உள்ளது, பாலும் ஈரம், அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். சிம்மில் வச்சு வேக விடுங்க. ரொம்ப இதாக வச்சிங்கன்னா சீக்கிரம் கருவ ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள் இப்போவே எவ்வளோ செவந்துருச்சு பாருங்கள், அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. வேணா மறுபடியும் நீங்கள் எண்ணெயெல்லாம் ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றாமல் எடுக்கலாம், ஊற்றியும் எடுத்துக்கலாம். அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் பல நல்ல தகவல்களுக்கு முன்னோடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆளுக்கு மாற்றிடுங்க.